தேங்க் யூ ஃபார் கம்மிங். ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார், என்னையும் இவ்வளோ பெரிய மனிதர்களோட இங்கே இருக்க வச்சதுக்கு தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஹான், உங்களுக்கு என்னோடய விஷஸ். ஸோ உண்மையிலே ஹீரோ மாதிரி இருக்கார் அவர். எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஆள் நல்ல கலராக இருக்கார், கண் செமையாக இருக்குது அப்படின்னு, கோட்லாம் போட்டு செமையாக இருக்காருன்னு இன்னும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன் நான். நம்மளும் ஹீரோன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி, பட் என்ன பண்ணாலும் அப்படி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அவருக்கு புரியாது எப்படியும், பட் பெட்டர் லைக் உங்களுக்கு புரியாது. ஐ எம் சேயிங் லைக் ஐ லுக்கிங் வெரி ஸ்மார்ட் வித் யர் பிளேசஸ் அண்ட் எவ்ரி திங், அவ்வளோதான். மற்றபடி நத்திங். நான் அதான் யோசித்தேன், இந்த நம்மளும் இப்படிலாம் அது கஷ்டம், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுன்றது. பட் இப்போ இப்படி கிடச்சிருக்கதே ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் ரஹ்மான் சார், உங்களுடைய பாட்டோட உங்களோட மியூசிக்கோடு தான் நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இப்போது நீங்கள் கொடுக்க போகிற அயலான் சாங்ஸோடு வளர போகிறேன்ற நம்பிக்கையோடு இப்போ இருக்கேன் நான். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரஹ்மான் சாரை சின்ன வயசுலேருந்தே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு எப்போவுமே எனக்கு. அது நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு வாட்டி மியூசிக் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. இப்போ ரஹ்மான் சாரை நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள்ட்ட வந்து க்வெஸ்சன் கேட்கணும். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் தான் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, நான் ஒரு ஆங்கர்ன்றதுனால பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 hour ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரலாக கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. நான் யோசிச்சுட்டு ஓகே பயங்கரண்டா சிவா இன்னைக்கு கலக்குறோம் சார், போய் கேட்பார் இவன் யாருன்னு. அந்த லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி போய் சார்கிட்ட கேட்டேன் நான், சார் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க சார், ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் இப்போ இருக்க ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். சார் இப்படியே பார்த்துட்டு வயசு தான் அப்படின்ட்டு போயிட்டு நான் அப்படியே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சார் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸுன்றது அது அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் ஓகே அப்படி இருக்காங்க அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு செகண்டும் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட்டாக இருக்குது லைஃப்பில். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மிகப்பெரிய ஃபேன், ரஹ்மான் சாரோட ஃபேன். ஸோ நான் அசோசியேட்டாக இருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்பாவோட பிளெஸ்ஸிங்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் நேற்று சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் ஷூட்டில் இருந்தேன். அப்போ ஷூட்டில் இருக்கும்போது சார் ஃபோன் பண்ணி பேசிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது ரஹ்மான் சார் கூப்பிட்டாங்க, ஷூட் முடிச்சு ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணாங்களா எங்கள் வீட்டில், ஃபோன் பண்ணாங்களா சார், ஃபோன் பண்ணாங்களா, ஆமாம் ஃபோன் பண்ண இங்கே பாருங்கன்னு சொல்லி உங்கள் கால்லாம் எடுத்து காமிச்சேன் சார். அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் சார், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது அது நிச்சயமாக ஃபஸ்ட் திங் அதில் வந்து பேஷன் தான் சார் பார்க்குறோம். ஸோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளோ சாதனை பண்ணாலும் இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம் சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நான் அதையும் யோசித்தேன், ஏண்டா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு சாரே இப்போ தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நீ வந்த வேகத்தில் நீ பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிளம்பிட்ட அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தோணுச்சு ஓகே சார் பேர் இருக்குது, பெரிய பேனர், நானும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஸோ செக் ஏதாவது இருக்கும் சார், அட்வான்ஸ் நீங்களும் கொடுக்கலாம் சார், ரெடியாக இருக்கேன் சார். ஹாய், இப்படிலாம் சான்ஸ் கேட்குறியே அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க, ரஹ்மான் சார்ட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மேடை போட்டு சான்ஸ் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்றது தான். அண்ட் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம், பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் சார் எது பண்ணாலும் அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கும், அதுதான் இவ்வளோ நாளாக ரசிச்சுட்டே இருக்கிறது, அது இதுலேயும் இருக்குது. ஸோ April 16th இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்காக ரஹ்மான் சாரோட ஒவ்வொரு ரசிகர் மாதிரியும் நானும் காத்துட்ருக்கேன். அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ், இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் சாங்ஸ் இப்போ வரும்போது ட்ராவல் பண்ணும்போது கேட்டுட்டு வந்துட்டே இருந்தேன் சார். அண்ட் உங்களை பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கெலாம் அந்த வயசும் கிடையாது அனுபவமும் கிடையாது சார், பட் ஒரு ரசிகனா எங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்திகிட்டே இருக்கீங்க சார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒன்ஸ் அகேன் கூப்பிட்டதுக்கு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.